கிருஷ்ணகிரியை சேர்ந்த மாற்றுத் திறனாளி பெண் ஒருவர் மாநில அளவிலான பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். வேப்பனஹள்ளி பூரிமுட்லு கிராம பகுதியைச் சேர்ந்தவர் பூலட்சுமி. மாற்றுத் திறனாளியர் இவர் நீச்சல் மீது ஆர்வம் கொண்டு யூடியூப் வீடியோக்கள் மூலமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் கடந்த மாதம் நடந்த மாநில அளவிலான பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கம் மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்ற இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அத்திமாஞ்சேரிப்பேட்டை பகுதியிலிருந்து பள்ளிப்பட்டு நோக்கி வேகமாக சென்ற காரில் இளம்பெண் ஒருவர் கூச்சலிட்டுள்ளார். இதனை கண்ட இளைஞர்கள் சிலர் காரை பின்தொடர்ந்து சென்றதுடன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்ஆர்புரம் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் காரை மடக்கி பிடித்து பெண்ணை மீட்டதுடன் காரில் இருந்த இரண்டு இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்து பள்ளிப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பெண்ணை கடத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பரை விஜய் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். நாகையில் கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்கள் உதவி மற்றும் புகார்கள் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தொடர்பு எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் குடிசை வீடுகளில் வசிப்போர், தாழ்வான பகுதி மற்றும் பாதுகாப்பற்ற குடியிருப்புகளில் வசிப்போர் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்கள் உதவி மற்றும் புகார்களை தெரிவிப்பதற்கு ஏதுவாக கைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹளி அருகே உள்ள மார்க்கண்டேயன் ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாரசந்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலை, ஜே ஜே நகர், கண்ணப்பன் கொட்டாய் உள்ளிட்ட 5 மேற்பட்ட சிறு கிராமங்களில் 2500 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் மார்க்கண்டேயன், குப்தா மற்றும் சொர்ணமுகி உள்ளிட்ட நதிகள் இணையும் பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். இப்பகுதிகளில் விளைவிக்கப்படக்கூடிய நெல், ராகி, சோளம், தக்காளி போன்றவற்றை ஆற்றை கடந்துதான் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எங்கு செல்ல வேண்டுமானாலும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பின்றி ஆற்றில் இறங்கி மார்பளவு தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் பாலம் அமைக்க கோரி பலமுறை கோரியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பாலம் அமைத்து தரக்கோரி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு சுடுகாட்டுக்கு சாலை அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூரில் 4 அலகுகளை கொண்ட 840 மெகாவாட் அனல்மின் நிலையமும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மற்றொரு அனல்மின் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த இரண்டு அனல்மின் நிலையங்களிலும் நாள் ஒன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 840 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் இயங்கி வரும் 4 அலகில் டார்வினில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் குடிபோதையில் மாணவியின் தந்தையை இளைஞர்கள் குடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அரசு கலை கல்லூரி சாலையில் அமரர் ஊர்தி ஒன்று வந்துள்ளது. அப்போது அமரர் ஊர்தி முன்பு சென்ற சில இளைஞர்களை மதுபோதையில் ஹாரன் அடித்தபடி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மகளை கல்லூரியில் இருந்து அழைத்து செல்ல வந்த ஒருவர் இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மாணவியின் கண் முன்னே அவரது தந்தையை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வார சந்தை ஊழியர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிலக்கோட்டை பேரூராட்சி மையப்பகுதியில் இயங்கி வரும் வார சந்தைக்கு ஏராளமான வியாபாரிகள் வருகை தந்து தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சந்தை வியாபாரிகளிடம் 50 ரூபாய் வசூல் செய்ய கூறியுள்ள நிலையில் சந்தை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊழியர்கள் கூடுதல் தொகையை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட வியாபாரிகளுக்கும் சந்தை ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அரசு நிர்ணயித்த தொகையை வசூல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு அருகே நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள தென்னேறு ஏரியிலிருந்து அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் ரெட்டிப்பாளையத்தை இணைக்கும் தரைப்பாலம் மற்றும் குருபன்மேடு ரெட்டிப்பாளையம் இடையே உள்ள தரைப்பாலம் என இரண்டு தரைப்பாலங்களும் நீரில் மூழ்கியது. இதனால் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே தண்ணீர் வடிந்தவுடன் மேம்பாலத்தை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கால்நடை மற்றும் வனத்துறை சார்பில் கோவை பேரூர் கோவில் கல்யாணி யானைக்கு உடல் எடை மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு கடந்த 1996 கொண்டுவரப்பட்ட கல்யாணி யானை கோவில் அருகே உள்ள இடத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 31 வயதாகி உள்ள கல்யாணி யானைக்கு இரத்த பரிசோதனை மற்றும் உடல் எடை, அதன் மொத்த நீளம், அகலம் உள்ளிட்டவை சோதனை செய்யப்பட்டு சேகரிக்கப்பட்டது. தற்பொழுது அதன் மொத்த எடை சென்ற 6 மாதத்திலிருந்து 50 கிலோ குறைந்து 4230 உள்ளது. மேலும் யானையின் எடை 4000 கிலோ வரை மட்டுமே இருக்க வேண்டும். கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தியதை அடுத்து அதற்கு தகுந்தாற்போல் யானைக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் IIIT விடுதியில் சப்பாத்தி சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈச்சர் ராஜீவ்காந்தி அறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள IIIT கல்லூரி விடுதியில் மாணவர்கள் சப்பாத்தி சாப்பிட்டு உள்ளனர். இந்நிலையில் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் மாணவர்களுக்கு வயிற்று வலி, வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனை கல்லூரி நிர்வாகம் மூடி மறைத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு உள்ள ஊழியர்கள் வளாகத்திலேயே மாணவர்களுக்கு அடிப்படை மருத்துவ சேவைகளை வழங்கினர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் ரிம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு அசுத்தமான குடிநீரும் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. போதைப் பொருளை வீட்டில் வைத்து விற்பனை செய்த நபரை தாம்பரம் மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். சென்னை சாந்தம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது பாசித். இவர் பி ஸ்டேஷன் அருகே செல்போன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதாக தாம்பரம் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அவரை தீவிரமாக கண்காணித்த போலீசார் அவரது வீட்டருகே போதைப் பொருளோடு கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடம் இருந்து மெத்தம் பெட்டமைன் உள்ளிட்ட 106 கிராம் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு பல்லாவரம் போலீசில் ஒப்படைத்தனர். போதைப் பொருள் விற்பனையில் தொடர்புடைய மற்ற நபர்களை தேடி வருகின்றனர்.